கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த பகுதிகளில் இரவு முழுவதும் கனமழை பெய்துள்ளது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயஹரன். வணக்கம் ஜெயஹரன், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. ஜனனி, அதாவது பன்னாறுகுடா, வளைகுடா, குமரி கடல், இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல கீழடங்கு சுழற்சி காரணமாக தமிழகம் முழுவதும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களிலும் அதை சுற்றியுள்ள கிராமங்களிலும் கடந்த ஒரு வார காலமாக விட்டுவிட்டு மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலையும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. நேற்று இரவு முதல் விடிய விடிய நாகர்கோவில், கன்னியாகுமரி, பூதப்பாண்டி, ஆரல்வாய்மொழி, தக்கலை, மார்த்தாண்டம், பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதில் மழையை பொறுத்தவரையும் மயிலாடியில் வந்து 65 மில்லிமீட்டர் மழையும் நாகர்கோவிலில் 32 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக அதாவது நீர்நிலைகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், யாரும் வந்து நீர்நிலைகளில் செல்ல வேண்டாம், ஆறு குளங்களில் குளிக்க செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது காரணமாக காவல்துறையினரும் பல்வேறு இடங்களில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். விபத்துகளில் பொதுமக்கள் நீர்நிலைகளில் சிக்கிவிடப்படாது என்பதற்காக இந்நிலையில் கனமழை வந்து எச்சரிக்கை வரும் 22ஆம் தேதி இருப்பதால் சென்னையிலிருந்து 92 பேர் கொண்ட பேரிடர் மீட்புக் குழுவினர் வந்து நேற்று வந்து நள்ளிரவில் நாகர்கோவில் வந்து சேர்ந்தனர். இவர்கள் இன்று முதல் வந்து நீர்நிலைகளில் வந்து ரோந்து பணியில் ஈடுபட உள்ளனர். மாவட்டம் முழுவதும் 9 ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள், ஆறுகள், குளங்கள்களில் தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். ஜனனி, தங்களுடைய விரைவான தகவலுக்கு நன்றி ஜெயஹரன்.